வடக்கு கிழக்கிலுள்ள ஏராளமான படை முகாம்களை அகற்றுவதற்கும் ராணுவத்தின் எண்ணிக்கையை குறைப்பதற்கும் மைத்திரி ரணில் தலைமையிலான ஸ்ரீலங்காவின் தற்போதைய தேசிய அரசாங்கம் திட்டமிட்டிருப்பதாக கொழும்பிலிருந்து வெளிவரும் திவீன பத்திரிகை தலைப்புச் செய்தி ஒன்றை வெளியிட்டிருந்தது இதற்காக நாற்பத்தைந்து நாள் காலக்கெடுவும் விதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்து ஞாயிறு திவியன வாராந்த பத்திரிகையில் ஆசிரியர் தலையங்கத்தை எழுதியிருந்த திவ்யன பத்திரிகை அரசாங்கத்தின் இந்த நடவடிக்கைகள் நாட்டின் தேசிய பாதுகாப்பை கேள்விக்கு உட்படுத்தும் வகையில் அமைந்திருப்பதாக கூறி குற்றச்சாட்டுகளையும் சுமத்தியிருந்தது ஜூலை இருபத்தி இரண்டாம் திகதியான நேற்றைய தினம் யாழ் இந்து கல்லூரியில் வடக்கு மாகாண தொண்டர் ஆசிரியர்கள் நியமனங்கள் வழங்கும் நிகழ்வு இடம்பெற்றிருந்தது இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்த ஸ்ரீலங்கா பிரதமர் ரணில் விக்ரமசிங்க திவீன பத்திரிகையின் இந்த செய்தியில் உண்மையில்லை என்று குறிப்பிட்டார் நான் இன்று காலையில் இன்றைய பத்திரிகைகளை பார்த்தேன் திவியின் வாராந்த பத்திரிகையை வாசித்த போது அதில் ராணுவ முகாம்களை அகற்ற நாற்பத்தைந்து நாட்கள் காலக்கெடுவுடனான உத்தரவு என்ற தலைப்பை பார்த்தேன் முதலமைச்சர் எதுவும் உத்தரவிட்டார் என்று நான் கருதினேன் அவரும் அந்த உத்தரவை பிறப்பிக்கவில்லை இராணுவ தளபதியிடமும் கேட்டேன் பத்திரிகையில் குறிப்பிடுவது போல் இராணுவ முகாம்களை மூடப்போகின்றீர்களான இராணுவ தளபதியிடம் கேட்டேன் ராணுவ முகாம்களை மூடவில்லை என்று ராணுவ தளபதி கூறினார் யாழ் கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் ஹெட்டியாராட்சியிடமும் தொடர்பு கொண்டு யாழ்ப்பாணத்தில் இத்தனை முகாம்கள் மூடப்போகின்றீர்கள் என்று கேட்டேன் எந்தவொரு முகாமும் மூடப்போவதில்லை என்று அவர் கூறினார் அப்படியானால் யார் முகாம்களை மூடப்போவது திவியன ஆசிரியரா ராணுவ படையணிகளில் முதல் கட்டமைப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்த இராணுவ கட்டமைப்பு மறுசீரமைப்பு நடவடிக்கை உலகம் முழுவதும் நடைபெறும் ஒன்று அவ்வாறு இடம்பெறும் போது கட்டள தளபதிகளுக்கு நிர்வாகப் பணிகள் வழங்கப்படுகின்றன அதனால் முரண்பாடுகளை ஏற்படுத்திக் கொள்வதில் பலனில்லை அதேவழி முகாம்களை மூடும் எண்ணமும் இல்லை இதேவேளை யாழ் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற மற்றொரு கலந்துரையாடலின் போதும் திவீன பத்திரிகையை கடிந்து கொண்ட பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தமிழீழ விடுதலை புலிகள் மீள உருவாக்கம் பெறுவதாக வதந்திகளை பரப்பி குழப்பம் ஏற்படுத்த முனைவதாகவும் குற்றம் சாட்டினார் நாட்டை நாம் கட்டியெழுப்ப வேண்டியது அவசியம் வடக்கை கட்டியெழுப்ப வேண்டும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் நிறைவடைந்த போதிலும் சமாதானமும் ஏற்படுத்தப்படவில்லை இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டின் பின்னரே சமாதானம் ஏற்படுத்தப்பட்டது தற்போது இனங்களுக்கிடையில் ஒற்றுமையை கட்டியெழுப்ப வேண்டிய தேவை எழுந்துள்ளது அதேபோல் கடந்த காலங்களில் இடம்பெற்ற மேலும் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்பட வேண்டியுள்ளது குறிப்பாக காணாமல் போனோரின் பிரச்சனை அவர்களுக்கு என்ன நடந்திருக்கின்றது யாருக்கு தண்டனை வழங்கப் போகின்றார்கள் என்ற அச்சம் தெற்கில் நிலவுகின்றது அதேபோல சிலர் தமிழீழ விடுதலை புலிகள் மீண்டும் தலை தூக்கப் போவதாக சிலர் கூறுகின்றனர் இறக்கென்றால் மீண்டும் அந்த இயக்கம் வருமா என்பது தெரியாது ஆனால் மக்கள் அவ்வாறு சிந்திக்கின்றனர் இவற்றை குழப்புவதற்காகவே திவையின போன்ற பத்திரிகை இராணுவ முகாங்களை அகற்ற திட்டமிடுவதாக செய்திகளை வெளியிட்டு வருகின்றன அதனால் நாம் சிந்தித்து செயற்பட வேண்டியது அவசியம் இணைந்து செயற்பட்டால் இன்னும் ஐந்து வருடங்களில் நாட்டை கட்டியெழுப்ப முடியும் ஒரு பிரச்சனையும் ஏற்படாது